ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதல்நிலை தேர்வு ஒரிஜினல் விண்ணத்தால் 2022 நடந்த டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குரிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் வித் விளக்கமான ஆன்சர் பார்க்க போகிறோம். பொது தமிழ் விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். விழல் என்பது நீர் தேங்கியிருக்கும் பால் நிலமாகும். வீணான அந்த நிலத்தில் பயிர் விளைவிக்க முடியாது. எனவே அந்த நிலருக்கு நீர் பாய்ச்சுவது பயனற்ற செயலாகும். இதுதான் விழலுக்கு இறைத்த நீர் போல ஊமை விளக்கும் பொருள். மடை திறந்த வெள்ளம் போல ஊமையால் விளக்கப்படும் பொருள். ஆன்சர் தடையின்றி மிகுதியாய். மடை அல்லது மதகுங்கிறது குளம் மற்றும் ஏரி அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை பாசனத்திற்காக விளை நிலங்களுக்கு திருப்பி விடுவதற்காக அமைக்கப்பட்ட கதவாகும். அக்கதவை திறந்தவுடன் நீரானது வெள்ளம் போல் மிகுதியாய் தடையின்றி வெளிவரும். இதுதான் மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிற குறிச்சுக்கு சரியான விளக்கம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்ன வாக்கியம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். மீதி செய்வினை வாக்கியத்துக்கு இதே வச்சு செய்வினை வாக்கியம். கவிதா உரையை படித்தால் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைந்திருக்கும். செய்யப்படு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்திருக்கும். இதுக்கு தான் உரை பிளஸ் ஐ, அதாவது உரை ஐ வந்திருக்கா, இதில் உரை ப்ளஸ் உரையை, உரை ப்ளஸ் ஐ உரையை அப்படிங்கிற ஐ என்ற உறுப்பு வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அமைஞ்சிருக்கிறதுனால செய்வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை அப்படின்னா செயற்படு பொருள், எழுவாய், பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைந்திருக்கும். எழுவாயோடு எது இருக்கும் அப்படின்னா ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அமைந்திருக்கும். செய்வினில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் செயற்பாட்டு வினையில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் அமைந்திருக்கும். கவிதாவால் ஆள்ங்கிற உரை வினை இங்கே இருக்கிறதுனால இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது அப்படின்னா கொர்க்கை. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் மேற்கு கரையில் அமைந்திருந்த இயற்கை துறைமான கொர்க்கை பாண்டியமர்களுக்கு சொந்தமான துறைமுகமாகும். இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதை வெனிஸ் நாட்டறிஞர் மார்கோபோலா குறிப்பிட்டுள்ளார். யார் வெனிஸ் நாட்டு அறிஞர் யார் அப்படின்னா மார்கோபோலா. யார் எதை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெறுவதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பாண்டியர்களின் கப்பற்படை தலைமாகவும் விளங்கியதால் கொர்க்கையில் குடாக்கடல் 5 கல் தொலைவிற்கு நிலத்தின் உள்ளே ஊடுருவி இருந்தது. பாண்டிய மன்னர்களின் குதிரை ஆடைகளுக்கான ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பாய்மர கப்பல்கள், 16,000 அரேபிய குதிரைகள் கொர்க்கையில் வந்து இறங்கின. அடுத்து தன்மணல் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பண்புத்தொகை. பண்புத்தொகைனா என்ன அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு, குணம், எண்ணிக்கை ஆகியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை எனப்படும். தன் மணல் அப்படிங்கிறதுல தன்மை பிளஸ் மணல், குளிர்ச்சியான மணல் என்பது பொருளாகும். மை என்ற விகுதி இருக்குது, அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்ற விகுதியும் ஆன என்னும் பண்பு உறுப்பும் மறைந்து வந்ததனால் குளிர்ச்சியான மணல் என்பது பொருளாகும். இடுகுறி பொதுப்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இடுகுறி பொதுப்பெயர் காடு. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பனை. காரண பொதுப்பெயர் என்ன அப்படின்னா பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இடுகுறி பெயர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொன்று தொற்று ஆன்றோரால் வழங்கி வரும் பெயர் இடுகுறி பெயராகும். அனைத்திற்கும் பொதுவாக அமையும் இடுகுறி பெயர்கள் இடுகுறி பொயது பெயர்கள் ஆகும். மலை, காடு, பழம், மரம் இது எல்லாமே இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு காரணமும் இன்றி வழங்கும் இடுகுறி பெயரின் பின்னே இடுகுறி பொதுப்பெயர் அமைந்து வந்தால் அஃது இடுகுறி சிறப்பு பெயராகும். எடுத்துக்காட்டு தென்னை மரம், பனை மரம், சிறுமலை, வாழைப்பழம். காரண பெயர் என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணம் பற்றியோ அல்லது பல காரணங்கள் பற்றியோ வழங்கி வரும் பெயர் காரண பெயராகும். பறக்கும் காரணத்தால் பறவை என்று அழைப்பது காரண பொது பெயராகும். மரத்தை கொத்தி வாழ்விடத்தை உருவாக்கும் பறவை மரங்கொத்தி அழைப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். காரண பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர், இடுகுறி பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள் இது. பண்பு பெயர் இடம்பெயர்ச்ச தொடரை கண்டறிக. உயிர்கிடத்தில் அன்பு காட்டே, இதுதான் பண்பு பெயர் இடம்பெயர்ச்ச தொடர். கண்களால் பார்த்து உணர முடியாத மனத்தால் மட்டும் உணரக்கூடியவை பண்பு பெயர் ஆகும். அன்பு, மகிழ்ச்சி, கோபம், வெறுப்பு, மாண்பு, நன்மை, தீமை, திட்டம் இது எல்லாத்தையுமே நம்மளை கண்களால் காண முடியாது, மனதால் உணரக்கூடியது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா பண்பு பெயர். சில சமயங்களில் பண்பு பெயர் நிறம், வடிவம், அளவு, சுவை போன்ற அடிப்படையில் வகைப்படுத்துவதும் உண்டு. எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், இனிப்பு, கசப்பு, ஒருமை, இருமை, மும்மை, நீளம், சிவப்பு.
சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் சரியான வரிசைப்படுத்தின சொற்றொடர். சென்றான் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னா செல். சென்றான் அப்படிங்கிறது இறந்த கால ஆண்பால் வினைமுற்று. சென்ற அப்படிங்கிறது பெயரச்சம். சென்று அப்படிங்கிறது வினையச்சம். சென்றவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். செல்லுதல் அப்படிங்கிறது தொழிற் பெயர். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இகழ். இகழ்ந்தனர் இறந்த கால பலர்பால் வினைமுச்சு. இகழ் அப்படிங்கிறது வேர் சொல். இகழ்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம். இகழ்ந்து அப்படிங்கிறது வினையச்சம். இகழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இகழ்ந்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது? மேலே. மா என்ற சொல்லின் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மாமரம், அழகு, மேன்மை. மீ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் உயர்வு, மேலே, பெருமை. மோ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மோத்தல் அல்லது முகர்தல். நா என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நாக்கு, அயலார், நான்கு. ஒளி வேறுபாடு ரெண்டு பொருள் இருக்கு. அரை அப்படின்னா முக்கால், அரை அப்படின்னா பாதி இடுப்பு. இந்த அறை அப்படின்னா அறைதல் அல்லது வீட்டின் ஒரு பகுதி. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகா சங்கராந்தி என்று பெயரில் கொண்டாடப்படுகிறது. மகா சங்கராந்திங்கிறது எங்கே கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநில அறுவடை திருநாள் அப்படிங்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா லோரி என்ற பெயரிலும், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரிலும் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாள் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாள் என்ன நாள் அப்படின்னா போகி பண்டிகை. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டார் அதுங்கிறது பொருந்தாத வினை மரபு. முறுக்கு தின்றார் என்பதுதான் சரியான வினை மரபு. எதிர்ச்சொல் மேதை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பேதை. புனையிலும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான. இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று. புனையிலும் புல்லெனும் நட்பு. குறள் எண் 790. எமக்கு இவர் எப்படிப்பட்டவர், யாம் இவருக்கு இத்தன்மையாய் உள்ளோம் என்று ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசினால் அந்த நட்பானது கீழ்மைப்பட்டதாகும். புல் அப்படிங்கிறது கீழ்மை. புல் ஆப்போசிட் என்னென்னா மேன்மை அல்லது மேலான. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சியாகும். ஈறுபோதல் விதிப்படி மைவிகுதி கேட்டு புது பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி என்றானது. அடுத்து குச்சியிலுகிற புணர்ச்சி விதிப்படி உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் என்பதற்கிணங்க புத் பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி என்றானது. அடுத்து தனிக்குறில் முன் உயிர்வரின் ரெட்டும் என்ற விதிப்படி வருமொழி முதலில் உயிரெழுத்து ஊ வந்தால் புத் பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி என்றானது. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புத்துயிர் பிளஸ் ஊட்டி என்றன. அடுத்து மீண்டும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புத்துயிர் ஊட்டி என்று புணர்ந்தது. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை குறிக்கிறது தான் ஆகாய தாமரை. எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். குறள் எண் 467. ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை அறிந்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்று எண்ணுவது குற்றமாகும். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்கள் 4 பேருமே சைவ சமய குறவர்கள். குறவர் என்றால் இறைவனை உணர்த்தும் முச்சரிவு அதாவது ஞானம் ஒளியீற்றும் அருளாசிரியர், வழிபடத்தக்க பெரியோர்கள், குரு என்றும் பல வகையான பொருட்கள் உள்ளன. சரியான கூற்றை தேர்வு செய்க. அனைத்து கூற்றுமே சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா திருமுனைப்பாடி நாடூர் திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். திருநாவுக்கரசர் யாரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார்? திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அனைத்து கூற்றுமே சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி தென் ஆற்காடு மாவட்டம் நாட்டில் உள்ள திருவாமூர் ஆகும். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள் நிக்கியார். திருஞான சம்பந்தர் இவரை எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா அப்பர் என்று அழைத்ததனால அவருக்கு பெயர் அப்பர் என்று பெயரை பெற்றுள்ளார். தாண்டகம் இருந்த விருத்த வகையை பாடியமையால் தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டார். இவரை இறைவன் ஆட்கொண்டதால் ஆளுடைய அரசு என அழைக்கப்பட்டார். சிவலாயங்களை தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டதால் உளவார தொண்டர் என அழைக்கப்பட்டார். உளவார தொண்டர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். ஏன் அப்படின்னா சிவலாயங்களை தூய்மை செய்யும் பணியை இவர் மேற்கொண்டிருக்கிறார். வாக்கு என்ற சொல் என்றும்
வாக்கு என்றால் சொல் என்றும், ஈசர் என்றால் தலைவர் என்றும் பொருளாகும். சொல்லிற்கு தலைவர் என்ற பொருளிலும், சொன்ன சொல் தவறாதவர் என்ற பொருளிலும் வாகீசர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். சிறிது காலம் சமண சமயத்தை ஒரு தழுவிருந்தபோது தர்மசேனர் என அழைக்கப்பட்டார். தர்மசேனர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாலும் திருநாவுக்கரசர். சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு இவரை மாற்ற எண்ணிய இறைவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். சூளை நோயிலிருந்து மீண்ட இவர் பாமாலை பாடிய பின் இறைவன் இவருக்கு நாவுக்கரசர் என்ற பெயரை சூட்டினார். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்று பாஞ்சாலி சபதம் ஆகும். யாருடைய படைப்புகளில் ஒன்று பாஞ்சாலி சபதம்னா பாரதியாரின் முப்பெரும் படைப்புகள். யாவரும் அறிந்த கதையை கொண்டு யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய உள்ளுரை பொருளாக பாரத தேவியை பாஞ்சாலியாக எண்ணி பாரதியார் இக்காப்பியத்தை படைத்துள்ளார். அடிமைப்பட்ட இந்தியர்களை பாண்டவர்களாகவும் பாரத தேவியை பாஞ்சாலியாகவும் ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் குறியீடாக்கி இக்காவியம் படைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டு விடுதலையுடன் பெண் விடுதலையும் பாரதியார் உணர்த்தியுள்ளார். அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். சிலேடை பாடல்கள் ரெற்றுற மொழிதல் பாடுவதில் வல்லவரான அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த தச்சநல்லூரில் பிறந்தவர். தச்சநல்லூரில் பிறந்தவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர். சிலேடை பாடல்கள் மற்றும் ரெற்ற மொழிதல் பாடுவதில் இவர் வல்லவர். இவரது காலம் கிபி 19 ஆம் நூற்றாண்டு. காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், காந்தியம்மை அந்தாதி, ராசி கோமதியம்மை பதிகம், முத்துசுவாமி பிள்ளைத்தமிழ், காதல் பிரபஞ்சம், காந்தியம்மை கும்மி, கோதை கும்மி உள்ளிட்ட நூல்களுடன் 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை இயற்றியுள்ளார். காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் பாடியதற்காக ராசவல்லிபுர வள்ளல் முத்துசாமி இவருக்கு வைரக்கடுக்கனை பரிசாக வழங்கினார். வைரக்கடுக்கனை பரிசாக வழங்கியது ராசவல்லிபுர வள்ளல் எதற்காக அப்படின்னா காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் நூல் பாடியதற்காக. யாருக்கு அப்படின்னா அழகிய சொக்கநாதருக்கு. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வடமொழியில் வியாசர் எழுதிய பாகவதம் என்னும் நூலை 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் அருளாதாசர் தமிழில் எழுதியுள்ளார். வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி பாஞ்சாலி சபதம் என்ற நூலை மகாகவி பாரதியார் எழுதியுள்ளார். வடமொழியில் வியாசர் எழுதிய பாகவத நூலை தான் யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாஞ்சாலி சபதமாக பாரதியார் மாற்றியிருக்கிறார். கண்ணன் பாட்டே பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்றாகும். வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம் ஆகும். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். காவடி சிந்தி என்ற நூலை இயற்றியவர் அண்ணாமலையா ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேர்ந்த சென்னிக்குளத்தைச் சேர்ந்த இவர் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். பாரதியார் எப்படி அழை போற்றப்பட்டார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை என போற்றப்பட்டார். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார், சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் பாரதியார். குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8. குறுந்தொகை அடிவரை 4 முதல் 8. அகநானூறு 13 முதல் 31. நற்றினை 9 முதல் 12. ஐங்குறுநூறு 3 முதல் 6. பதிச்சுப்பற்று 4 முதல் 57. புறநானூறு 4 முதல் 40. பரிபாடல் 25 முதல் 400. களித்தொகை 11 முதல் 40. குறுந்தொகையில் 307 மற்றும் 391 ஆகிய 2 பாடல்கள் மட்டும் 9 அடியில் அமைந்துள்ளன. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்த சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். அவரை இளங்கோவடிகள் தண்டமில் தாஸ் ஆசான் என்றும் நன்னூர் புலவன் என்றும் பாராட்டியுள்ளார். பொருத்தமான அறிஞ்சல் பொருள் கூறுக. பாசவர் வெற்றிலை விற்போர், இதுதான் பொருத்தமான அறிஞ்சல் பொருள். காருகர் நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்பவர், ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்பவர், வெறுக்கை செல்வம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் ஊரெடுத்த காதை அப்படிங்கிறதுல பாட்டினும் அயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருது இருக்கையும் பொருள். புகார் நகரின் மறுவூர் பாக்கத்தில் பட்டு பருத்தி நூல் முடி இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர்கள் உள்ளனர். காளியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன் விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனூர், பாசவர், வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் பொருள். மறுவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுவரும் கல்விற்கும் வளைச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளன. மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமனரும் வெற்றிலை விற்பவரும் 7 முதலான 5 நறுமணப் பொருட்கள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகமும் வணிகம் செய்கின்றன. பொண்ணு
துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரும் அணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதுதான் அந்த பாடல். ஆன்சர்: பொன்னும் பவளமும் முத்தும் நிலைத்த பெருமலையில் பிறக்கும் மாணிக்கமும் தோன்றும் இடங்களால் ஒன்றுக்கொன்று தொலைவில் இருப்பினும் மாலையாக கோர்த்து மதிப்புமிக்க அணிகலனாக அமைக்கும் போது தம்முள் ஒருங்கு சேரும் அதுபோல சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்ப சான்றாண்மை இல்லாதவர் தீயவர் பக்கமே சேருவர். கீழே காணப்படுவனவற்றில் பொருத்தம் இல்லாததை எழுதுக. நற்றினை, பரிபாடல், கழித்தொகை, பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு தான் பொருத்தம் இல்லாதது. மீதி எல்லாமே எட்டு தொகை நூல்களில் நற்றினை, பரிபாடல், கழித்தொகை வரும். பத்துப்பாட்டு அப்படிங்குறது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. இது சங்கத்தொகை நூல்கள். எட்டு தொகை பத்துப்பாட்டு என இருவகைப்படும். எட்டு தொகை நூல்கள் நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிச்சு பத்து, பரிபாடல், கழித்தொகை, அகநானும், புறநானும், இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள். பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாட்சிப்படை, பெருநாராட்சிப்படை, சிறுபானாட்சிப்படை, பெரும்பானாட்சிப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாளை, மலைப்படுகடாம், இது எல்லாமே பத்துப்பாட்டு நூல்கள். அப்போ இது மூன்று ஒன்று. இதுதான் பொருத்தமில்லாதது. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். நாலடியார் பொருட்பால் கல்வி பாடல். கல்வி அளவில்லாதது, எல்லையற்றது, முடிவற்றது, ஆனால் கல்வி கற்பவர் வாழ்நாட்களோ சிலவாகும். சற்று பொறுமையாக நினைத்து பார்த்தால் அந்த சில வாழ்நாட்களும் பிணிகள் நிறைந்தவையாக இருக்கின்றன. பாலுடன் கலந்துள்ள நீரை நீக்கி பாலை மட்டும் அருந்தும் அன்னப்பறவையைப் போல அறிவுடையார் பயனற்ற நூல்களை தவிர்த்து கற்க தகுந்த சிறந்த நூல்களை மட்டுமே ஆராய்ந்து கற்பார்கள். இதுதான் அந்த பாடலுடைய அடி. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினான், பழமொழி நானூறு. புகவா என்பதன் பொருள் உணவு. அதுதான் பாடல். மூன்றுரை அரையனாருடைய பாடல். மலையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரியின் இளமை பொருந்திய மகள்களான அங்கவை சங்கவை ஆகிய தங்களிடம் இறந்து நின்ற பாணர்களுக்கு நீரை உடைய உலையில் பொன்னை இட்டு அதனை கொண்டு வந்து உணவாக கொடுத்தனர். ஆதலால் பொருளில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரை கோவை. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான முதுமொழி காஞ்சி இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். நீதி நூல்களிலேயே மிகச்சிறிய நூலின் வேறு பெயர் அறவுரை கோவை ஆகும். பொம்மல் என்பதன் பொருள் சோறு. மலைபடுகடாம் இதுதான் அந்த பாடல். அதன்பின் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகி நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறி நெய்யில் வெந்த மாம்சத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக கொடுக்க நீங்கள் பெறுவீர்கள். நன்னகை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். கிபி 1812 திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சாவூர் மலையத்துவசான் மகனார் ஞானப்பிரகாசம் ஆவார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். திருவருட்பால இந்த பாடல் இருக்கு. ராமலிங்க அடிகள் பாடியது விளக்கம் என்ன அப்படின்னா, நீரோடையில் சுரக்கின்ற இனிய சுவை பொருந்திய தண்ணீர் போல்வனே, விரும்பத்தக்க அத்தண்ணீரில் மலர்ந்து தோன்றும் நறுமணம் கமலும் மலர் போல்வனே, ஓடை அருகே உள்ள மேடையில் வீசுகின்ற பூங்காற்று போல்வனே, அந்த மென்மையான காற்றினால் தேகத்தில் உண்டாகின்ற இந்த சுகம் போல்வனே. இதுதான் அந்த பாடலுடைய விளக்கம். பாடல் அறிந்து பொருத்துக. ஆன்சர் என்ன அப்படின்னா சி. காலை மாலை உலாவின் நிதம் அப்படிங்கிறது கவிமணியுடையது. மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையாருடையது. திடம்பட மெய்ஞானம் அப்படிங்கிறது திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது திருவள்ளுவர். இது பாடல் கவிமணி தேசிக விநாயகனாருடையது. அடுத்த பாடல் திருமூடையது. அடுத்த பாடல் திருக்குறள். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய் நடந்த இடம் அரிக்கமேடு. அரிக்கமேடு பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அரிக்கமேடு அகழ்வாயில் கிடைத்துள்ள ரோமானிய மட்பாண்டங்கள் ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடைப்பெற்ற வணிக தொடர்பை உறுதிப்படுத்தியுள்ளன. 1893 ராபர்ட் ப்ரூஸ்வுட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரத்தில் உள்ள செம்மண் மேட்டு பகுதியில் எலும்புகளையும் கற்கறிவுகளையும் கண்டறிந்தார். சென்னை பல்லாவர பகுதியில் செம்மண் மேட்டு பழத்தை எலும்புகளையும் கற்கறிவுகளையும் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்ட் என்னும் தொல்லியல் அறிஞர். இவையே இந்தியாவின் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம் எங்கே அப்படின்னா சென்னை பல்லாவரத்தில் உள்ள செம்மண் மேட்டு பகுதி.
ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். கிமு 300 முதல் கிமு 300 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை. ராமநாதபுரம் அழகன்குளத்தில் நடந்த அகழாய்வில் 2000 ஆண்டுகள் முற்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. பானை ஓடுகள் எங்கே கிடைச்சது அப்படின்னா ராமநாதபுரம் அழகன்குளத்தில். அவற்றின் மேலே உள்ள கீரல் கோட்டோவியங்கள் வணிக கப்பல்களை குறிக்கின்றன. பானை ஓடுகள் மேலே இருக்கிற கீரல் கோட்டோவியங்கள் எதை குறிப்பிடுது அப்படின்னா வணிக கப்பலை குறிக்கின்றன. ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்ற ஊர் பெயருடன் பாளையத்தை சேர்ந்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் மதுரையை மையமாக கொண்டு தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்தார். ஆரப்பாளையம் எத்தனை பாளையங்களாக பிரிச்சிருக்கிறார்? 72 பாளையங்களாக பிரிச்சிருக்கிறார். ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்கப்பாளையம், குமாரப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம் மற்றும் பிற. காமராசரை கல்வி கண் திறந்தவை என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசர் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். காமராசர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது மூடப்பட்டிருந்த 6000 தொடக்கப்பள்ளிகளை திறக்க ஆணையிட்டதுடன் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினார். உடற்பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்டன. மேலும் தமிழகத்தில் கல்வி வளம் மேலோங்குவதற்காக பல திட்டங்களை காமராசர் வகுத்தார். எனவே இவரை ஈவேரா பெரியார் அவர்கள் கல்வி கண் திறந்தவர் என பாராட்டினார். கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் ஈவேரா பெரியார். யாரை அப்படின்னா காமராசரை. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர், வரி வடிவம். தொல்காப்பியர் காலத்தில் இருந்த எழுத்து முறை இதுதான். இதை எழுத்து சீர்திருத்தத்தை ஏ ஓ நெழிலுக்கு துணைக்கால் இடுவது, கா தா இரட்டை கொம்பு இடுவது, இரட்டை கொம்பு துணைக்கால் இடுவது போன்ற எழுத்து சீர்திருத்தங்களை யார் உருவாக்கினார் அப்படின்னா வீரமா முனிவர். துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். யாருடையது அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்தினார். பாவலேறு பெருஞ்சித்தினார் டீட்டெயில் பார்க்கலாம். ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்தினார். இயற்பெயர் துரை மாணிக்கம். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. பிறந்த ஊர் எது அப்படின்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம். இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரம் இது எல்லாமே பாவலாறு பெருஞ்சித்தனாருடையது. சிறப்பு பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கார் யார் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்தினார். தமிழ் தொண்டு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் தமிழர்களிடையே தமிழ் உணர்வை வளர்த்தார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர் ஆவார். அந்த சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் ஆவார். உருவாக்கியவர் குமரிலப்பட்டர், பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். சமண சிற்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சமண அருக கடவுளின் உருவம், 24 தீர்த்தகர் உருவங்கள் சிற்பங்களாக்கினார். சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையன. எடுத்துக்காட்டு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் என் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர உருவங்களின் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. அடுத்து சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாளைப்புறா சுசமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானுடைய விருதுகள் ஆலாப்பனை சாகித்ய அகாதமி விருது பெற்றது, தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றவர் அப்துல் கலாம் அப்துல் ரஹ்மான். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அவர். கவியரசர் பாரி விழா விருதில் குன்றக்குடியில் அழிகளால் வழங்கிய விருது இது. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். சிற்பி அறக்கட்டளை விருது, கலைஞர் விருது, ராணா இலக்கிய விருது பெற்றவர். கொழும்பு கம்பன் கழகம் வழங்கிய கம்பன் காவலர் விருது, கம்பன் கழகத்தின் கம்பன் விருது எல்லாமே பெற்றவர் அப்துல் ரஹ்மான். உமறு புலவர் விருதும் பெற்றிருக்கிறார். இதனால் இவருக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெற்ற விருதுகள் இது எல்லாமே. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது சவாலியர் விருது. வாணிதாசன் டீட்டெயில், அவருடைய இயற்பெயர் எத்திரசாலு அரங்கசாமி ஆகும். புதுச்சேரியில் உள்ள வில்லியனூரில் பிறந்திருக்கிறார். 34 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். தமிழ் நூல்களை படைத்ததுக்கு அப்புறமா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் பிரெஞ்சு கையரக முதலிங்கிற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவரும் யார் அப்படின்னா வாணிதாசன். ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளில் 20 பாடல்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்க கௌரவித்து உள்ளது.
பிரெஞ்சு அரசு செவாலியை வழங்கி கௌரவித்தது யாருக்கு அப்படின்னா, வாணிதாசன் அவர்களுக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் துறைராசு. காரைக்குடியில் உள்ள மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழராசியாக பணியாற்றினார். பூங்கொடி என்ற காவியத்திற்காக 1966 தமிழக அரசினை பெற்றார். குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில் நடந்த விழாவின் போது இவருக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கினார். கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். 1957 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று இவரை பாராட்டினார். அறிஞர் அண்ணா இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டியிருக்கிறார். செந்தமிழ் கல்லூரி முதல்வராக இருந்த பீரா மீனாட்சி சுந்தரார் வீரா புலவர் என பட்டத்தை இவருக்கு வழங்கினார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆவார். இவர் 15/8/1949 இவர் அரசவை கவிஞராக பதவியேற்று கொண்டார். அப்போது ராஜாஜி அவர்கள் இந்த சமயத்தில் பாரதி இல்லையேல் என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று கூறினார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கடிந்த கடிந்தோரார் செய்தார்க்கு அவைத்தாம் முடிந்தாலும் பீலை தரும். கடிந்த கடிந்தோரார், இதுதான் முதற் சீரில் வந்த முதல் எழுத்து. அடுத்தடுத்த சீரில் அமைந்தால் அது மூனை தொடையாகும். முதல் மற்றும் இரண்டாம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றிய வருவது இணை மூனையாகும். எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். சிறுங்கி மருங்கு. அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றிய வருவது எதுகை தொடையாகும். சிறுங்கி மருங்கு. எவ்வகை வாக்கியமென அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடை கேச்ச வினா. இயற் சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடை கேச்ச வினா. என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையேற்றம். பொருட்பெயர் முகம் மற்றும் கை. சாரி, பொருட்பெயர்னா நாற்கா முகம் மற்றும் கை. அதாவது பொருட்பெயருக்கு ஆன்சர் நாற்காலி புத்தகம். இடப்பெயருக்கு ஆன்சர் வேலூர் நாமக்கல். காலப்பெயருக்கு ஆன்சர் மாலை இரவு. சினைப்பெயருக்கு ஆன்சர் முகம் கை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுது. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது. தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. 1-60 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம் பொது தமிழில். நெக்ஸ்ட்டு இருக்கிற க்வெஸ்சன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.